இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். டுடே இஸ் 5th April, வெனஸ்டே. ஹல்லேலூயா, ஹோலி வீக். இன்றைக்கி 8 மணிக்கு ஆராதனை இருக்குது. வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவருடைய சிலுவையின் அன்பு உங்களை ஆட்கொள்ளட்டும், உங்களை வழி நடத்தட்டும். அவருக்குள்ளே பலப்படுங்க. இன்னும் ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க, சரிங்களா? இன்றைக்கி தெரிந்து கொண்ட வசனம் வந்து 1 Thessalonians 3:3, 1 Thessalonians 3:3. தட் நோ ஒன் பி மூவ்ட் பை திஸ் அஃப்ளிகேஷன்ஸ் ஃபார் யூ யுவர் செல்ஸ் நோ தட் வி ஆர் டிசைன்ட் ஃபார் திஸ். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், ஹல்லேலூயா, அப்ளிகேஷன்ஸ், வி ஆர் டிசைன் ஃபார் த அப்ளிகேஷன்ஸ். நாம் இப்படிப்பட்ட உபத்திரத்துக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அருமையான, ஏன்னா ஆதி சபையில் இயேசு என்ற உடனே பலவிதமான போராட்டங்கள் அவர்களுக்குள்ளே வந்தது. அருமையானவர்களே, அதனால் பவுல் வந்து ஜனங்களை, விசுவாசிகள் ரொம்ப உற்சாகப்படுத்துகிறார். உங்களுக்கு சோதனைகள் வரும், பாடுகள் வருங்க, அழிவுகள் வரும், கஷ்டம் வரும், ஆனால் சோர்ந்து போகாதீங்க. இதுக்கு இதை நீங்கள் நம்புங்க. ஏன்னா நமக்கு ஆண்டவர் இருக்கிற ஒரு கிரௌனை, அதாவது ஒரு கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறாரு. அதனால் இதை சகிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலத்து கொடுப்பாரு என்று சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி எல்லாம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவனுக்கு ஆசீர்வாதம், ப்ரொஸ்பரிட்டி தியாலஜி, அதைத்தான் நீ பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆதி சபை அப்படி பேசவில்லை. உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உங்களுக்கு சோதனை உண்டு, உங்களுக்கு பாடு உண்டு. அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, அதற்காகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் முரண்பாடாக பேசி கொண்டு இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவிக்கு எதிர்ப்பாய் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் நமக்கு அப்படி போதிக்கவில்லை. இந்த கடைசி காலங்களில் நமக்கு உபத்திரம் உண்டு என்பதை மறந்து விடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் இயேசு எப்படி ஜெயித்தாரோ நாமும் ஜெயிப்போம். ஆண்டவர் சொன்னார், நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆகிய உபத்திரவத்தை கண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. போராட்டங்கள் வரும், நம் நாட்டில் போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். நான் நீ போகுமிடெல்லாம் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர். உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. அந்த உபத்திரங்கள் மத்தியில் உமக்கு சாட்சியாக நாங்கள் நிற்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. இன்றைக்கு அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அருமையான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய அழைப்பு உனக்கு தெரியுமா? டேக் கேர். அண்ட் காட் பிளெஸ்.